ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரம் முழுக்க நம்ம சமையல் வேலைகளை எல்லாம் ஈஸியாக முடிக்கிறதுக்காக ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற மீல் பிளானை நம்ம எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி சமைக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடாம வீட்டிலையே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சமையலை முடிக்கிற மாதிரி எப்படி ப்ரீ மிக்சஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க்கிங் லேடியாக இருக்கீங்க, இல்லை சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கீங்க, உங்களால் வாரம் முழுக்க வந்து சமையல் வேலைகளை ஈஸியாக செய்ய முடியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க்கிங் லேடிஸ்க்கு வாரம் முழுக்க சமையல் வேலைகள் எல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு ரெண்டுமே சமைக்கணும், லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு ஆஃபீஸில் போய் சீட்டில் உட்காரும்போதே காலையிலேயே அவ்வளோ டயர்டாக இருக்கும். இந்த சமையல் வேலைகளை எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி எப்படி மீல் பிளானிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீக்கெண்டில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு சமையல் வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மீல் பிளான் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னருக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல லஞ்சுக்கு என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிடலாம். ஒரு நாள் வந்து சாதம், சாம்பார் பொரியல், இல்லை சாதம், காரக்குழம்பு பொரியல் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து வெரைட்டி ரைஸ் பிளான் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டீட்டெயில்டாக சமைக்கிற மாதிரியும் ஒரு நாள் கொஞ்சம் சிம்பிளாக சமைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாரம் முழுக்க நம்மளுக்கு சமையல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னைக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் இல்லாமல் சாதம், சாம்பார், இல்லை சாதம், காரக்குழம்பு அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு இட்லி தோசை பிளான் பண்ணுங்கள். இட்லி தோசை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் எதுக்கு வேணாலும் பிளான் பண்ணலாம். அப்போ நம்ம ஒரு முறை செஞ்ச குழம்பை வந்து ரெண்டு வேலைக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு சமையல் வேலை கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நீங்கள் வெரைட்டி ரைஸ் பிளான் பண்ணுற அன்னைக்கு நம்ம வந்து பருப்பு சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா, அந்த அன்னைக்கு காலையில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். கோதுமை ரவை, பாசிப்பருப்பு, காய்கறி எல்லாம் சேர்த்து கிச்சடி மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும், சமையல் வேலையும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சண்டே வந்து நான்வெஜ் தான் சமைப்பீங்க அப்படின்னா முடிஞ்ச வர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து நான்வெஜ் சமைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயே இட்லி தோசை, மீன் குழம்பு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு நிறைய சமையல் வேலை இருக்காது. அப்போ நீங்கள் வந்து அடுத்த வாரத்துக்கான மீல் ப்ரெப்பிங் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மீல் பிளானிங் அண்ட் மீல் ப்ரெப்பிங் ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாமல் கிச்சன் வேலை எல்லாமே தனியாக தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பொருத்தமான கிச்சன் கேஜெட்ஸ் அண்ட் டூல்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில நல்ல கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும். நம்ம பார்க்குற கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோமா, இது நிஜமாலே யூஸ்ஃபுல்லானு யோசித்து நம்ம வாங்கிக்கலாம். என்னுடைய கிச்சனில் ஒரு சில பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தினமுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டூல்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட ரிவ்யூவெல்லாம் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வேஸ்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரி டூல்ஸோட ரிவ்யூவும் நான் ஹானஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரிவ்யூஸை பார்த்துட்டு இது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்ல கிச்சன் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. நிறைய டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ வந்து ஒர்க்கிங் லேடிஸு, வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரீமிக்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பருப்பு வேக வைக்க வேண்டாம், புளி கரைக்க வேண்டாம், நம்ம நினச்ச உடனே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் சாம்பார் பண்ணிட முடியும். ஸோ இந்த ப்ரீமிக்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இன்னைக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ துவரம் பருப்பு வச்சு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நம்ம வந்து பருப்பை கழுவ போகிறதில்ல, நம்ம வந்து கழுவி காய வச்சு அப்புறம் செஞ்சோம்னா அது வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்காது, நம்மளால் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதனால் இந்த பருப்பை வந்து நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் சுத்தமாக க்ளீன் ஆயிருச்சு. அரை கிலோ துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு வந்தது. இப்போ இதுக்கு வேறு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். 2 கப்பு பருப்புக்கு நம்மளுக்கு 1/2 கப்பு வர கொத்தமல்லி வேணும், 2.5 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 சின்ன டீஸ்பூன் வெந்தயம், 10 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம், இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன், 1 சின்ன லெமன் சைஸ் புளி, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரமான மிளகாய், இது வந்து காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதில் வந்து ஒரு 10 எண்ணம் எடுத்திருக்கேன். மொத்தமாக 20 மிளகாய் எடுத்திருக்கேன். முதல்ல இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இந்த துவரம்பருப்பை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்து பாதி அளவு வறுத்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து அதே பிளேட்டில் நம்ம கொட்டிடலாம். இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பெருங்காயத்தை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். மீதி இருக்க எண்ணெயில் நம்ம வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். புளியை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லா முருகலாக வறுபடும். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம், இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா ஆறிடணும், நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் ஆறிடுச்சு, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணணும். இந்த பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடுகு கருவேப்பிலை தாளிச்சிருக்க பேனில் வந்து இதை கொட்டிடலாம். பேன் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இந்த பவுடர் உடனே கருகிரும், அதனால் ஆறுனதுக்கப்புறமா போடுங்க. இது கூட 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நம்ம எப்போல்லாம் சாம்பார் பண்ணுறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 பேருக்கு சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் 4 கரண்டி அளவு நான் வந்து இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி வந்து வெட்டி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கூடவே கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் 1 குக்கர் வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே அந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். காயெல்லாம் வதக்கி விடணும்னாலும் அவசியமே கிடையாது, கண்டிப்பாக சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம கலந்து வச்சுருக்க சாம்பார் மிக்ஸை இன்னொரு முறை கலக்கி விட்டுட்டு இதில் வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வேகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு 1 விசில் வந்தால் போதும், நம்மளுக்கு காயெல்லாம் வேகிறதுக்காக தான் அந்த 1 விசில் விடுறோம். இப்போ 1 விசில் வந்து ஸ்டீமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் சிரமமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை மட்டும் போட்டுட்டால் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, பொங்கல், ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த சாம்பார் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோமே எப்படி இருக்குமோன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ்ஸு அந்த பெருங்காயத்தோட வாசத்தோட நம்ம எப்பயும் பண்ணுற சாம்பார் மாதிரியே ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இது வந்து ஒர்க்கிங் லேடிஸு, பேச்சுலர்ஸு, வயசானவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரீமிக்ஸ் ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மிக்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். அந்த மிக்ஸை வச்சு நம்ம வந்து அடை தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், டோக்லா பண்ணலாம், பணியாரம் பண்ணலாம், பருப்பு வடை கூட பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஐடியாஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன், அதை ஒரு பிஸ்னஸாக நான் பண்ணலை. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் பிருந்தா வந்து அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனல் ரெசிபி ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இந்த அடை தோசை மிக்ஸு, சத்து மாவு மிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணி சேல் பண்ணுறதா நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. பிருந்தா வந்து ஒரு சிங்கிள் மதர், அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்காரு. அவங்க வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக வீட்டிலருந்தே ரேயான் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீமிக்ஸஸ்ஸு, மசாலா பவுடர் எல்லாம் நல்ல தரமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள், பிருந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆப்ஷன். இந்த உளுந்து கஞ்சியை டக்குன்னு ஒரு 2-3 மினிட்ஸில் நம்மளால் பண்ணிட முடியும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து கஞ்சி மிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். 1/2 கப் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை ஊற்றி நல்லா கிளறிட்டு வாசனைக்காக ஏலக்காய் பொடி, நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து கிளறி நம்ம இறக்கிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு காய்ச்சின பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உளுந்து கஞ்சி ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, முக்கியமாக லேடிஸ்க்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இது கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு ஐட்டமாக நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் பிடிக்காது, இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து சத்து மாவு கூல் பண்ணிக்கலாம். சத்து மாவு கூல் பண்ணுறதுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். 1 கப் தண்ணி கொதிக்க வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க சத்து மாவை அதில் கலந்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மோர் ஊற்றி கலந்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்ந்து கலந்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சத்து மாவில் நிறைய மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், நம்ம ஹெல்த்தும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த எல்லோ கிளாஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை ஹாபி கிளாஸ் அட்டன் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.